Hi students, this is Alex here. In the video, acceleration due to gravity of the earth பத்தி படிக்க போறோம். The earth surface நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டா அது earth நோக்கி ஃபாஸ்டா ஆக்சலரேட் ஆகும். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம இப்படி டிராப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஃபாஸ்டா இப்படி earth நோக்கி ஆக்சலரேட் ஆகும். Towards the earth surface. So, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சம் ஹைட்ல இருக்கிறத நம்ம டிராப் பண்ணும்போது எர்த்த நோக்கி இப்படி ஆக்சலரேட் ஆகும். நியூட்டன் செகண்ட் லா படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா அது ஒன்லி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது தான் ஆக்சலரேஷன் நடக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட் ஆகி எர்த்த சர்ஃபேஸ் நோக்கி வருது அப்படின்னா அப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து இன் கேஸ் ஆஃப் எர்த்துக்கு கிராவிடேஷனல் புல் மூலம் அந்த ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால நியர் எர்த் சர்ஃபேஸில் எல்லா ஆப்ஜெக்டும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனை அட்டைன் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது என்ன மாஸாக இருந்தாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான் கிரியேட் ஆகுது. ஸோ ஆல் பாடிஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் மாசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம் அண்ட் மாஸ் ஆஃப் எர்த் பார்த்தீங்கன்னா நம்ம எம்இ அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் எர்த்தோட ரேடியஸ் இதை வந்து நம்ம இந்த சென்டர்ல இருந்து இங்கே மார்க் பண்ணணும். சப்போஸ் சென்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், இது சர்ஃபேஸ். ஸோ இதை வந்து நம்ம ஆர்இ அப்படின்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஆர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வர்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா F vector equal to minus G M into M E, product of and mass divided by square of the distance between them. So R E square. So in the earth oda radius oda compare pannum bodhu in the distance vandhu romba small ah irukum, negligible distance. Adanaala nama distance vandhu roughly R E appadina eduthirukom. அண்ட் இதோட டைரக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஆர் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் வெக்டர் இருக்கும். ஸோ இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் நியூட்டன் செகண்ட் லா படி நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்றது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதனால் இது எடுத்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ எம் ஏ வெக்டர் அப்படின்றது மைனஸ் ஜி ப்ராடக்ட் ஆஃப் two masses, mass of the object, mass of the earth, divided by square of the distance between them. அது வந்து ரேடியஸ் எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே ஒரு ஆர் கேப் இருக்கு. அண்ட் இந்த எக்ஸ்பிரஷனில் ரெண்டு சைடும் எம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஏ வெக்டாரோட எக்ஸ்பிரஷன் வருது. ஏ வெக்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜி எம்இ பை ஆர்இ ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். இந்த ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா பியூர்லி டியூ டு கிராவிட்டி. அதனால இதை நம்ம வெறும் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லாமல் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து நம்ம ஜி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதோட மேக்னிடியூட் எழுதும்போது நம்ம வந்து ஜி அப்படின்னு சொல்லி மேக்னிடியூட் போடணும். மேக்னிடியூட் போடும்போது இந்த நெகட்டிவ் சைன் நம்ம போட மாட்டோம். ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ஜி எம்இ பை ஆர் இ ஸ்கொயர் இது மட்டும்தான் வரும். ஏன்னா அது மேக்னிடியூட், இது வந்து யூனிட் வெக்டர், அதோட மேக்னிடியூட் வந்து 1. ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது வந்து நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் படி ஜி எம்இ பை ஆர் ஸ்கொயர். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன்று மாஸ் ஆஃப் த எர்த்து, இன்னொன்று ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து. இந்த ரெண்டு ஃபேக்டர் தான். கேபிட்டல் ஜின்றது கான்ஸ்டன்ட் and in the value of g calculated value pathina 9.8 meter per second square on the surface of the earth near the equator. So in the capital g, mass of the earth, radius of the earth ella substitute pannum bodhu indha value kadaikum.